டீசென்ட்ரலைஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பப்ளிக் லெஜர், அதாவது ஒரு தனிநபரால் ஒரு உருவாக்கப்பட்டதோ ஒரு அட்மினோ ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜரோ ஒரு சிஇஓவோ வந்து ரன் பண்ண முடியாது. இது இஸ் ஆட்டோ ப்ரோக்ராம். அந்த ஆட்டோ ப்ரோக்ராமோட டெக்னாலஜி தான் பிளாக்செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக்செயின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்குள்ள இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கிறனால உலகத்திலேயே மிக செக்யூர்டுங்கிற சொல்லி பல பேரால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் பிளாக்செயின். இன்னைக்கு இந்தியாவில நிறைய பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தே ஆர் மைக்ரேட்டிங் டு வந்துட்டு நார்மல் டெக்னாலஜில இருந்து பிளாக்செயின் டெக்னாலஜிக்கு மாறிட்டு வராங்க. ஸோ இப்ப இன்னைக்கு பிளாக்செயின் டெக்னாலஜி பத்திரியும் பாத்தீங்கன்னா இந்தியால பல இன்ஸ்டியூட்ல தே ஆர் டேக்கிங் எ கிளாஸ். இப்ப தமிழ்நாட்டில் இதுக்கான கிளாஸ் இல்லைங்க. இப்ப கேரளால வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்திலையும் கொச்சின்லயும் தே ஆர் டேக்கிங் வந்துட்டு கிளாஸஸ் இன் வந்துட்டு ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து கிரிப்டோ கரன்சியோட பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட பிளாட்ஃபார்ம் என்னங்கிறது உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சத்தோஷிங்கிற ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2009 முதல் டிரான்சாக்ஷன் இந்த வேர்ல்டில் நடந்தது. அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா $1 கீழே தான் வந்துட்டு அதோட வேல்யூ நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த $1 கீழே இருக்கக்கூடிய வேல்யூ இன்னைக்கு 2020 அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 வருஷத்துக்குள்ளர இது எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா $9,500 வளர்ந்துருக்கு. $9,500 9,500 முறை ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு விஷயம், ஒரு ரூபாய்க்கு ஆரம்பிக்கப்பட்டது நம்ம ஊர் கணக்கு பார்த்தா $9,500, இப்போ யூஎஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா $9,500. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,00,000 ரூபா வந்துட்டு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது மாறி இருக்கு. இது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பப்ளிக் லெஜர். இதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு மெத்தட். ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில பிட்காயின்ங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பிடிசிங்கிற ஒரு விஷயம் 2009 முதல் டிரான்சாக்ஷன் ஆகி இன்னைக்கு 2020 கிட்டத்தட்ட $9,500 மாறி இருக்கு. இது நீங்க வந்து வேர்ல்டுல எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கரன்சி. இங்க இருந்து நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணா யாருக்கு வேணா நீங்க அனுப்பலாம், யாருகிட்ட இருந்து வேணா நீங்க ரிசீவ் பண்ணலாம், நீங்க அந்த கரன்சியை எவ்வளவு வேணா ஹோல்டு பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல அமேசான் பிளிப்கார்ட்ல இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் போன்பே அந்த மாதிரி லெவல்ல நம்ம பே பண்ணும் போது வில் கெட் சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல மேக்சிமம் பிளாட்ஃபார்ம்ல தே ஆர் அக்செப்டிங் வந்துட்டு கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கரன்சின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்ஸ் டோட்டலா ஓவரால் அந்த கரன்சியோட பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் எத்தேரியம் ரிப்பிள்னு சொல்லி நிறைய லீடிங் கரன்சிஸ் இருக்கு. இந்த கரன்சியோட க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இல்லையா, இப்ப பிட்காயினுக்கு வந்து $9,500 மாதிரி எனக்கு ஒரு 3.5-4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு பிட்காயின் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு. அப்ப சொல்லும் போது எவ்வளோனா 41,000 இருந்தது ஒரு பிடிசி. ஆனா அதோட எனக்கு வந்து சரியான வந்துட்டு நாலேஜ் இல்லாதனால இது ஒரு வகையான சீட்டிங்கு, இது ஏதோ சம் ஒரு வகையான ஒரு சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பத்தி வந்துட்டு பண்ணல. அதுக்கப்புறம் லேட்டர் அதுக்கப்புறம் எஜுகேட் ஆக 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 அதோட குரோத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிமாலய குரோத் போய் இன்னைக்கு 7 lakhs. இன்னைக்கு அன்னைக்கு ஒரு 10 BTC நான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தேன் என்னோட வேலட்ல ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு அதோட காஸ்ட் 70 lakhs ஆயிருக்கும். ஸோ அதே டைம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எத்தேரியம் சொல்லிட்டு. அந்த எத்தேரியம் எவ்வளவு இருந்ததுன்னா நம்ம ஊர் பணத்துக்கு 200 ரூபா இருந்தது, 200 rupees இருந்த எத்தேரியம். இன்னைக்கு அந்த எத்தேரியமோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா $210 ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 16,000-17,000 ரூபாய்க்குள்ளார ஃபிளக்சுவேஷன் டெய்லி பேசிஸ்ல வந்து. ஏன்னா பப்ளிக் லெஜர் இதை எப்படி இது வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் இதை வந்து ட்ரேட் பண்றதுனால, இதை வாங்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களா மட்டும்தான் இது வளரே தவிர்த்து ஒரு தனி நாடை வச்சு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கண்ட்ரியை வச்சு இந்த கிரிப்டோ கரன்சி வளர்றது இல்லை. அதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கரன்சியா இது மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு லெவலில் உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி என்னங்கிறது ஒரு ஐடியா சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் ரீகால் இட், இட்ஸ் எ விர்ச்சுவல் கரன்சி. இந்த உலகத்துல எந்த மூலையில வேணா இந்த கரன்சியை நீங்க வாங்கலாம் விக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில பொறுத்தவரையும் நீங்க எந்த இடத்துல வேணா எந்த இடத்துல அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையும் நீங்க எங்க இருந்தாலும் உங்க மொபைல் போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் யூ கேன் வந்து பை த வந்துட்டு கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே கரன்சி நீங்க வித்துக்கலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த லோக்கல் கரன்சியை நீங்க மாத்திக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு கிரிப்டோ கரன்சி. அதோட எத்தேரியம் பிளாட்ஃபார்ம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எத்தேரியம் பிளாட்ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபோர்சேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பிளாக்செயின்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்செயின் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. அந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீட் பண்ணிங்க ப்ரோக்ராமிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி பிடிசி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த ஃபோர்சேஜ்ங்கிற சிஸ்டமையும் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்சேஜ்ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ங்கிற ஒரு பேஸ். இந்த சிஸ்டமும் இந்த சிஸ்டம்குள்ளே வரவங்களோட இன்கமும் மிக வேக ஸ்பீடாக இருக்கிறதுக்காக தான் இந்த நேம் வச்சிருக்காங்க.
சோ த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 100% டீசென்ட்ரலைஸ்டு பிளாக்செயின்ல வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த டெக்னாலஜியை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தேரியம் பிளாக்செயின் மேட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ எதுக்காக இந்த ப்ராஜெக்ட், எதுக்காக இந்த சிஸ்டம்ங்கிறது நான் இந்த பிளான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு லேட்டர் நான் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனினா அதுக்கு வந்து ஒரு ஹைடுங்கிற விஷயம் இருக்கணும். இந்த இந்த இதுக்கு வந்து எவ்ரி திங் இஸ் அ டிரான்ஸ்பரன்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் இஸ் இன் பிளாக்செயின். பிளாக்செயின்ல இருக்கும்போது என்ன அப்படின்னா ஹைலி செக்யூர்ட் சேம் டைம் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் சரிங்களா. டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வி கேன் சீ இட். இந்த கம்பெனியில டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அதாவது இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா February 6, 2020 அதாவது இந்த இந்த வருஷம் February 6 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த கம்பெனில வந்துட்டு இதுவரையும் இந்த வேர்ல்டுல ஜாயின் பண்ண பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 155,847 பீப்புள் வந்து இந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல இன்னைக்கு நியூ கமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,509 பீப்புள் இன்னைக்கு மட்டும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல டோட்டல் எத்தேரியம் இதுல ஏர்ன் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா 1,86,000 வந்துட்டு எத்தேரியம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களை வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏர்ன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2,757 எத்தேரியம் இன்னைக்கு மட்டும் இதுல வந்து ஏர்ன் பண்ணிருக்க பீப்புள் டோட்டலா ஏர்னிங்ஸ் வந்து பீப்புள் வந்திருக்காங்க. நம்மளோட 4C சிஸ்டமோட வெப்சைட்டே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிகாஸ் இந்த வெப்சைட்டை நான் பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரீவெரிஃபை பண்ணலாம். யூ கேன் ரீவெரிஃபை இட். நான் சொன்னதெல்லாம் உண்மையா அதுல கரெக்டா அந்த மாதிரி இருந்திருக்கா எல்லாமே நீங்க ரீவெரிஃபை பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட கம்பெனியோட சார் நம்மளோட 4C சிஸ்டமோட ஈவன் வந்துட்டு லைவ் வந்துட்டு இதுலயே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். சோ சார் இந்த 4C சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் லைக் தட் என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த பிளான நான் வந்து அப்படின்னா ஒரு ஐடியா வச்சே பாத்துக்கலாம். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப பாத்தீங்கன்னா 1,51,000 என்னமோ ஐடி இருக்கு இல்லையா, எந்த ஐடியை வேணா நீங்க டைரக்டா ஓபன் பண்ணி பாக்கலாம். தேர் இஸ் நோ பாஸ்வேர்ட், ஒன்லி உங்க ஐடியை வந்து வியூ தான் பண்ண முடியும். தவிர அதுல எடிட்டும் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி நான் செலக்ட் பண்றேன் 731. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் வெரிஃபை இட் அகைன் ஒன் செகண்ட் யூ கேன் வெரிஃபை இட். நீங்க எல்லாமே வந்து 4Sage அதாவது FORSAGE.io அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஒரு பேஜ் வரும். அந்த லாகின் பேஜை கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன நம்பர் போட்டீங்கனாலும் அந்த வெப்சைட் அந்த சைட் அந்தளோட வெப்பேஜ் நீங்க போய் பாத்துக்கலாம். தேர் இஸ் நோ ரிக்வயர் ஆஃப் பாஸ்வேர்ட். இதே சிஸ்டம் தான் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 71,79,383 சென்ட் பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 360 எத்தேரியம். 360 எத்தேரியம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு எத்தேரியம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 17,000 ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 61 lakhsங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது 61 lakhs சம்பாரிச்சிருக்காரு. இது எத்தனை நாள் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் நீங்க வந்து எல்லாமே நீங்க டிரான்ஸ்பரண்டா பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல போய் ஆஃபீஸ்ல போய் அந்த பார்ட்னர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சி வென் இவர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்கிறது நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா. இவர் வந்து February 6, 2020 அன்னைக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணி வித்தின் இப்ப ஒரு 3 மாசம் இருக்குமா, இந்த 3 மாசத்துல இவரோட வந்து லெவல் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 61 lakh rupees. இந்த 61 lakh rupees எப்படி சம்பாதிச்சாரு அப்படிங்கிற ஒரு வந்துட்டு ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நம்ம இதுல எப்படி எந்த மாதிரி சம்பாதிக்க முடியும், அதாவது லேர்ன் வைல் வந்து ஏர்ன்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு. ஒரு புது டெக்னாலஜியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், அந்த புது டெக்னாலஜியை நம்ம வந்துட்டு ஒரு நண்பர்களுக்கு நம்ம ஷேர் பண்றோம், அது மூலியமா நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம ஷேரே பண்ணலனாலும் இதுல சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா. சோ இது வந்து டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கா ஒரு கான்செப்டாவோ அந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ணிக்க வேண்டாம். தேர் இஸ் திஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், இஸ் அ ஹைலி பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். இது எதுக்காக இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம் ரன் பண்றது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டர் இருப்பாரு, பட் இந்த சிஸ்டமுக்கு சிஇஓ இதை வந்து அட்மின் அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது. இந்த சிஸ்டம்ல ஒன்று ப்ரோக்ராம் பண்ணிட்டா பிளாக்செயின்ல ஒன்று ப்ரோக்ராம் பண்ணிட்டா நோ ஒன் கேன் சேஞ்ச், அதை நம்ம மாத்தவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல தான் இந்த வந்து 4Sage சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல எப்படி இவர் வந்து பாத்து இவர் எப்படி ஏர்ன் பண்ணிருக்காருன்னு சிம்பிளா காமிக்கிறேன். இப்போ 61 lakhs அப்படிங்கும் போது நம்ம மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னா 61 lakhsனா அவர் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாருன்னு. நோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.075 எத்தேரியம். 0.075 எத்தேரியம்ங்கிறது கணக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர் காசுக்கு வெறும் 1,500 rupees. இந்த 1,500 rupees வந்துட்டு அவரு வந்து இன்வெஸ்ட் பண்ணி
இவர் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1500 ருபீஸ் வரும்போது இவருக்கு என்ன கிடைக்கும்னா, டூ டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஒன் இஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்சேஜ் X3 பிளாட்ஃபார்மும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்சேஜ் X4 பிளாட்ஃபார்மும் கிடைக்கும். இதுல அவருக்கு இந்த இடத்துல 0.05 அப்படிங்கிற ஒரு போர்டும், கீழே வந்து 0.05 ஒரு போர்டும் கிடைக்கும். இந்த X3 வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இட்ஸ் அ ஆக்டிவ் ஜோன், உங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்ஃபார்மன்ஸ்ல வரக்கூடிய வருமானம். அதே மாதிரி ஃபோர்சேஜ் X4 உங்களோட டீம், அதாவது நீங்க இல்லாம உங்களோட அப்ளைன், உங்க அப்ளைனோட அப்ளைன், இல்ல உங்க டீம் அதுக்கு மேல யார் ஒர்க் பண்றா, இல்ல கீழே யார் ஒர்க் பண்றா, இல்ல உங்க அப்ளைனோட இன்னொரு லெக் இருக்கும், அதாவது பேரலல் லெக்னு சொல்லுவாங்க, அந்த பேரலல் லெக்ல ஒர்க் பண்றவங்களோட இன்கம் இங்க ஷேர் பண்றாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆக்டிவ் சொல்லிடுறேன். இந்த ஆக்டிவ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 0.025 ஒரு வந்துட்டு ஒரு பேஸ்ல உள்ள வரீங்க. இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த சிஸ்டமுக்கு ஜஸ்ட் ஒரு 3 members வாட் இஸ் மிம்பே வந்துட்டு எத்தேரியம் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி ஜஸ்ட் யூ வாண்ட் டு எஜுகேட் த பீப்புள், அவங்களை உள்ள கொண்டு வரீங்க. நீங்க அவங்கள ஜஸ்ட் வந்து ஒரு 1500 ருபீஸ் உள்ள வரும்போது அதுல என்னன்னா, இந்த 0.025 அதாவது இந்த சிஸ்டம் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 0.05 தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, அது வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 0.02 வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் சார்ஜஸ் இது. அது நான் உங்களுக்கு வந்துட்டு கடைசி இந்த ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த 0.05 வந்துட்டு லாஜிக்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க நீங்க சிஸ்டம்குள்ள போகும்போது 0.05 உள்ள போகும், அதுல 0.025 இங்கேயும் 0.025 கீழையும் வந்துட்டு உங்களுக்கு போர்டு ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும் போது என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு 3 members இந்த சிஸ்டமுக்கு ரெஃபர் பண்ண சொல்றாங்க. இந்த ரெஃபரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லார் மைண்ட்லயும் ஒரு விஷயம் தோணும் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னா ஆள் பிடிக்கணுமா அப்படின்னு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு தயவு செய்து ஆள் பிடிக்கிற விஷயம் இல்ல, வி ஆர் எஜுகேட்டிங் த பீப்புள் வாட் இஸ் மீன் பை கிரிப்டோ அப்படின்னு நிறைய பேர்த்து எஜுகேட் பண்ணி தான் இந்த சிஸ்டம் கூட கொண்டு வரும். இந்த சிஸ்டம் குள்ள வரணும் அப்படின்னாங்க, அவங்க எத்தேரியம் வாங்கியே தீரணும், அவங்க ஒரு வேலட் யூஸ் பண்ணியே ஆகணும், அந்த வேலட்ல இருந்து எத்தேரியம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த வேலட்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் எஜுகேட்டிங் த பீப்புள் வாட் இஸ் மீன் பை கிரிப்டோ அப்படிங்கறத எஜுகேட் பண்ணி இந்த சிஸ்டம் குள்ள கொண்டு வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு ஆள் உள்ள வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் உள்ள வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.025 உங்களோட இன்கமா இருக்கும். அதாவது நீங்க உள்ள வரதே 0.05 தான் வரீங்க, அதுல 50% உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனா இந்த இடத்துல கொடுக்குறாங்க. பிகாஸ் இந்த சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஸ்டம் வந்து ஒரு எத்தேரியமோ, ஈவன் 0.001 எத்தேரியம் கூட இது எடுத்துக்காது. ஈவன் இட்ஸ் 100% அலகேஷன் சிஸ்டம். நீங்க அலகேட் இந்த போர்டுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒருத்தர் கொண்டு வரீங்கன்னா அதோட பாதி பணம் உங்களுக்கும், பாதி பணம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாசிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கவங்களுக்கும் போயிடும். ஓகேங்களா, சோ அது என்னங்கிற லேட்டர் சொல்றேன். இந்த சிஸ்டம் குள்ள ஈவன் 1 எத்தேரியம் கூட போகாது. தட் இஸ் அ பியூட்டி, தட் இஸ் கால்டு 100% டீசென்ட்ரலைஸ்டு. சோ forsage.io இன்வர்ட் அண்ட் அவுட்வேர்டுன்னு அர்த்தம். இன்வர்ட் எவ்வளவு வருதோ அது அவுட்வேர்டு இமீடியட்டா வந்து ரிலீஸ் பண்ணிடும். இட்ஸ் நாட் அ இ-காமர்ஸ் பிசினஸ். சரிங்களா, சோ இந்த 0.025 வரும்போது ஜஸ்ட் நீங்க இந்த சிஸ்டம் என்ன சொல்லுனா 3 members ரெஃபர் பண்ண சொல்லுது. இந்த 3 members ரெஃபர் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு கிடைக்கும்னா, ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும் போது 0.025 கிடைக்கும், ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணும் போது 0.05 கிடைக்கும், மூணு பேர்த்த கிடைக்கும் ரெஃபர் பண்ணும் போது 0.075 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த போர்டுல இருந்து 3 மடங்கு நீங்க இன்கம் சம்பாதிச்சிடுறீங்க, 3 மடங்கு இன்கம் சம்பாதிச்சிருங்க. அதே டைம்ல பாசிவ் உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அது நான் எப்படிங்கிற சொல்லிடுறேன். இந்த இடத்துல இன்கம் வந்தவுடனே இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, யூ வாண்ட் டு மூவ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா, இஸ் அ கம்பல்ஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது கம்பல்ஷன் கிடையாது, நான் பண்ணியே ஆகணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் நீங்க இந்த சிஸ்டம் படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க சம்பாதிச்ச பணத்துல அதுக்கப்புறம் இதுக்கு இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஈவன் யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் 1 rupee டு தி சிஸ்டம். இந்த 1500 ருபீஸ் போட்டு இந்த சிஸ்டம் சொல்ற ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எத்தனையும் சிஸ்டம் சம்பாரிச்சு கொடுத்துரும். அது எப்ப சம்பாரிச்சு கொடுக்குன்னா, ரியல் டைம் நீங்க என்ட்ரி போட்ட நெக்ஸ்ட் செகண்ட் நீங்க உங்களோட வேலட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா, யூ கேன் சி யுவர் எத்தேரியம் தேர். உங்களோட வேலட்டுக்குள்ள நீங்க இமீடியட்டா போனீங்கன்னா உங்களோட வந்து எத்தேரியம் நீங்க அங்க பாக்கலாம். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி 3 பேர் வரும்போது உங்களுக்கு 0.075 கிடைக்கும். அந்த 0.075 கிடைச்ச உடனே 0.05 இந்த போர்டுக்கு அவங்க அப்கிரேட் பண்ண சொல்றாங்க. இந்த போர்டுக்கு அப்கிரேட் பண்ண உடனே இந்த போர்டுல நீங்க எவ்வளவு பேர்த்த வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். 3 பேருங்க இந்த போர்டுல இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, 9 பேர்த்த ரெஃபர் பண்ணிருக்காரு. இந்த 9 பேர்த்த வச்சு இந்த போர்டு 7 முறை சைக்கிள் ஆயிருக்கு. 1-2-3, 1-2-3, 1-2-3, 1-2-3 7 முறை சைக்கிள் ஆயிருக்கு. அது எப்படி 9 பேர் வச்சு 7 முறை சைக்கிள் ஆகும் அப்படின்னா,
ஒருத்தரே அவருக்கு கீழே மூணு பேரை ரெஃபர் பண்ணாருனா இந்த போர்டில் அதிகடியாக டிராவல் பண்ணலாம். அது உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா. 0.025 இருந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நீங்க இந்த போர்டில் வந்து ஆக்டிவேட் ஆயிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு கீழே இருக்கவங்க அதே ஃபார்முலால அவங்க அப்கிரேட் பண்றாங்க சரிங்களா. அவங்க வந்து 3 members உள்ள கொண்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வாண்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் லெவல். அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த 0.05 உள்ள வருவாங்க. அந்த 0.05 வரும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இவர் உள்ள ஒருத்தர் ஏறும் போது உங்களுக்கு 0.05 அப்படியே கிடைக்கும். இட்ஸ் 100% அலோகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உள்ள ஒருத்தர் என்ன என்ன அலோகேஷன்ல வராரோ அந்த அலோகேஷனை அப்படியே உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் கொடுத்துடும் சரிங்களா. இதுல வந்து சர்வீஸ் சார்ஜ் ரிடக்ஷனு எதுவுமே கிடையாது. எத்தேரியம் பேசுறதுல 0.05 எத்தேரியம்னா 0.05 எத்தேரியம் அப்படியே வந்துடும். இந்த 5 பேரை வச்சு இவர் 5 சைக்கிள் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த சிஸ்டம் ராங்கா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த போர்டில் நான் 9 பேர்த்தை ரெஃபர் பண்ணும், இந்த போர்டில் அடுத்து நான் 9 பேர்த்தை ரெஃபர் பண்ணும். என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான். எல்லாருமே என்ட்ரி ஆகுறது இங்கே தான் என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆகி அடுத்த லெவல் அப்கிரேட் ஆகும்போது தே வில் கெட் 0.05. அவங்க அப்கிரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த போர்டில் இருந்து இந்த போர்டுக்கு அப்கிரேட் ஆகி வரும்போது அவங்களுக்கு 0.05 கிடைக்கும். 3 பேர்த்தை ரெஃபர் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 0.15. ஸோ இந்த 0.15 கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க ப்ராஃபிட்ல எகெயின் தே வில் மூவ் டு 0.1. அந்த 0.1 வரும்போது இந்த கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்கிரேடா இங்கே வருவாங்க. இந்த மாதிரி உங்களோட சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளா பாத்துக்கோங்க, இவர் பிப்ரவரி 6 இவர் வந்து இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா. பிப்ரவரி 6 ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவரையும் இவர் சம்பாதிச்ச பணம் 61 லட்சம் ரூபா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த குவாரண்டைன்ல, ஈவன் மார்ச்ல குவாரண்டைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணி இவரால் எப்படி சம்பாதிக்க முடியுதுன்னா ஒன்லி ஜஸ்ட் எஜுகேஷன் த்ரூ த சிஸ்டம். இவர் யாருக்கிட்டையும் பேகை மாட்டிட்டு போய் வந்துட்டு வீட்டில் போய் எஜுகேட் பண்ண யாருக்கிட்டையும் போய் சொல்லலைங்க. இந்த இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை வச்சு இவர் எஜுகேட் பண்ணி அந்த சிஸ்டம்ல இவர் இந்த அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காரு. இந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 9 பேர் இங்க கொண்டு வந்து 7 முறை சைக்கிள் ஆகி 1 2 3 1 2 3 1 2 3னா 7 முறை × 0.75 இந்த போர்டு சம்பாதிச்சிருக்கும். இவர் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த போர்டு ஆக்டிவேட் பண்றாரு. அப்புறம் லாங் லைஃப் இந்த சிஸ்டம் இருக்கிற வரையும் இவர் இந்த என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பே பண்ணணும் அவருக்கு வந்து, அதுக்கு ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் இருக்கு, இல்ல வந்து ஆனுவல் ஃபீ இருக்கு, இல்ல இதுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, இந்த டைம் கூட முடிக்கணும். நத்திங் ஃப்ரெண்ட்ஸ், தேர் இஸ் நோ டைம் லிமிட். இது லைஃப் டைம் நீங்க இந்த சிஸ்டமுக்குள்ள வந்து இந்த போர்டுல இருந்து இந்த போர்டை யூ கேன் டேக் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எத்தனை வருஷம் எடுத்துக்கலாம். இந்த டைம்குள்ள அது முடியலன்னா அந்த ஐடி உங்களுக்கு கிளான்சலா இருங்கிறது கிடையாது. இல்ல இந்த போர்டுக்கே நீங்க வராம ஈவன் யூ ஆக்டிவேட்டட் 3 போர்ட்ஸ், இந்த 3 போர்டில் யூ என்ஜாய் யுவர் இன்கம். இந்த சிஸ்டம் உங்களை தடுக்காது. இந்த 3 போர்டில் என்னோட இன்கம் போதும், அந்த 3 போர்டில் வந்தா போதும்னா நீங்க அதோடு நிறுத்திக்கலாம். ஸோ இந்த ஆஸ்பர் இந்த சிஸ்டம் சொல்ற மாதிரி ஒரு டிராவல் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 9 பேர்த்தை வச்சு 7 வாட்டி இந்த போர்டை சைக்கிள் பண்ணியிருக்காரு. இந்த 9 பேர்த்துல என்ன ஆயிருக்குன்னா 5 பேர் இங்க வந்திருக்காங்க சரிங்களா. அதுல 4 பேர் வரல, ஏன்னா சிஸ்டம் கம்பல்ஷன் சொல்லல. 5 பேர் வந்திருக்காங்க. இந்த 5 பேரை வச்சு 5 டைம்ஸ் இந்த போர்டு சைக்கிள் ஆயிருக்கு. 1 2 3 1 2 3 5 டைம்ஸ் சைக்கிள் ஆயிருக்கு. வரும்போது இவங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்குன்னா 5 × 1.5, அதாவது 0.05 × 3 போட்டீங்கன்னா 0.15 வரும். அது 1.5 × 5 டைம்ஸ் சம்பாதிச்சிருக்காரு. அப்ப சிம்பிளா பாஞ்சுக்கோங்க, 17,000 ரூபாயில 0.15 என்னங்கிறத டிவைட் பண்ணிக்கோங்க, அதை 5 முறை இந்த போர்டு சம்பாதிச்சிருக்கு. இந்த 5 பேர்ல 4 பேர் தான் இந்த போர்டுக்கு வந்திருக்காங்க, 4 members சரிங்களா. ஒருத்தர் வரல, அந்த 4 members வச்சு 4 டைம்ஸ் இந்த போர்டு சைக்கிள் ஆயிருக்கு. சைக்கிள் ஆகும் போது இந்த போர்டில் இவர் சம்பாதிச்ச பணம் வந்து பாத்தீங்கன்னா 0.1 × 3 0.3 × 4 டைம்ஸ் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிராவல் ஆகி வரும்போது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு வரும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி பீப்புள் நிறைய பீப்புள் வேணும். அதாவது எனக்கு கீழே ஒரு 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும்ன்றது ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 9 பேரை வச்சு அந்த 9 பேருக்கு ப்ராப்பரா சிஸ்டம் எஜுகேட் பண்ணி அந்த 9 பேர்த்து மூலியமாவே உங்களுக்கு பெரிய இன்கமை சம்பாதிச்சு கொடுக்குறது. இதுல வரது மொத்தமே 9ல இருந்து இந்த போர்டு வரி வந்தது ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த 3 2 இப்ப இந்த போர்டுல இவர் வந்திருக்காரு இல்லையா, இந்த போர்டுல இவரோட வருமானம் என்னங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க. இது வந்து 25 எத்தேரியம், திஸ் நம்பர் இந்த இது எல்லாமே 0.025 இருந்து இந்த நம்பர்ஸ் ஆர் மீனிங் எத்தேரியம். இந்த 25 எத்தேரியம்ங்கிறது இன்னைக்கு ஒரு எத்தேரியம் 17,000 ரூபாய் வச்சுக்கோங்க, 4,25,000 இவரோட இன்கமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இந்த போர்டுல இவர் ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் யூ ஆர் இவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவரோட லாபம் எல்லாமே இதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த போர்டில் டிராவல் பண்ணாலும் ஹி வில் என்ஜாய் இட்.
தேர் இஸ் நோ மெயின்டெனன்ஸ், தேர் இஸ் நோ சர்வீஸ் சார்ஜ். இதுக்கப்புறம் அடுத்த போர்டு போறாங்க, இது எல்லாமே கம்பல்ஷன் கிடையாது. பாருங்க இந்த போர்டுல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, 9 பேர்ல ஆரம்பிச்சு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. இப்ப 4,25,000 இந்த போர்டு அப்படியே டபுள் பாருங்க, ஒருத்தரை வச்சு 8,00,000 வந்துட்டு 30,000-50,000 சம்பாதிச்சிருக்காரு, ஓகேங்களா. சோ இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் இப்படிதான் ஒர்க் ஆகும். 12 போர்டு இதோட இது நின்று முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் எகைன் நீங்க ஒரு பர்சன் உள்ள கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் நீங்க 1 ரூபா நீங்க செலவு பண்ண வேண்டியது இல்ல. 1, 2, 3, 4, 5, 6 எல்லா போர்டும் அவங்க டிராவல் பண்ணிட்டு வரும்போது யூ வில் என்ஜாய் டில் லைஃப் லாங். இந்த சிஸ்டம் அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இஸ் அ ஆக்டிவ் ஜோன், சரிங்களா. இதே மாதிரி பாசிவ் ஜோனுங்கிறது நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசிவ் ஜோன் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய பேருக்கு டவுட், இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வேலை செஞ்சு பணம் வரும், வேலை செய்யாம எப்படி பணம் வரும், எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்தவரையும் எவ்ரிதிங் இஸ் மேக்ஸ். இதை வந்து பொறுத்தவரையும் நீங்க வந்து கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே இஸ் அ கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் மிஸ் ஆகாதுங்க. நம்ம வந்துட்டு இமேஜின் வேணா பண்ணலாம், இப்படி பண்ணா நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் தர்றேங்கிறது, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் இட்ஸ் 100% மேக்ஸ். இந்த மேக்ஸ் எப்படின்னா இந்த பக்கம் இன்புட் போட்டா இந்த பக்கம் அவுட்புட் வந்தே ஆகணும், குறைங்களா. அந்த மாதிரி லாஜிக்ல தான் இது ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சைட்ல. ஈவன் இந்த இடத்துல எப்படி எல்லாம் உங்களுக்கு இன்கம் வரும்னா, பார்ட்னர் இன்வைட்டட் பை யூ. இப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி வந்துட்டு X3 வந்தீங்களோ அதே மாதிரி X4 உங்களோட கீழே இருக்கவங்க இது கூட டிராவல் பண்ணுவாங்க, ஓகேங்களா, உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் அப்ளைன். உங்க அப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் அவருக்கு வந்து இந்த சிஸ்டம்ல சேர்த்துட்டே வராரு அப்படின்னா அதோட ஓவர்ஃப்ளோ வந்து இந்த போர்டுல வந்து கீழே வந்து விழுவும். அது எப்படி கலர் பார்க்கலாம்னா, பார்ட்னர் இன்வைட்டட் பை யூனா இந்த கலர் இருக்கும் பாருங்க, இந்த கலர்ல வச்சீங்கன்னா எந்த ஐடியில இருந்து அது வந்ததுன்னு பாத்துக்கலாம். சிம்பிளா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி என்னன்னா அதை கிளிக் பண்ணி அந்த ஐடியில இருந்து இந்த ஐடியில இருந்தா வருமானம் வந்துதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இவர் கூட்டு வந்தவர் இவர் கூட பாசிவ்ல டிராவல் பண்றாரு. இது பாருங்க இவர் வந்து 167 ஒருத்தர் வந்து பாசிவ்ல இவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து இவரோட அப்ளைன் இருந்து ஓவர்ஃப்ளோ ஆனது, ரைட்டுங்களா. ரெண்டாவது இந்த கலர் பாருங்க, ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஓவர்ஃப்ளோ. இது உங்க அப்ளைனோட பேரலல் லைன்ல இருந்து எல்லாமே பேரலல், அதாவது இன்னொரு லெக்ல ஒர்க் நடந்தாலும் ஓவர்ஃப்ளோ நம்ம லெவலுக்கு வரலாம், சரிங்களா. இது பாத்தீங்கன்னா சிம்பிள், இதுல வச்சீங்கன்னா அந்த ஐடி எந்த ஐடியில இருந்து வந்ததுன்னு பாத்துக்கலாம். சோ இது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா, இதே மாதிரி இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு லெவல்ல வந்துட்டு நீங்க அப்கிரேட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. உங்க கூட ஒருத்தர் வராரு, அவர் 2 லெவல்ல அப்கிரேட் பண்ணிட்டு அவர் அப்கிரேட் பண்ணல, அவர் அதோட பிசினஸ் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு கீழே ஒருத்தர் 3வது லெவலோ 4வது லெவலோ வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டாருனா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் இது வாங்கணும், செகண்ட் இது வாங்கணும், டிராவல் இப்படிதான் நடக்கும். அப்பதான் இந்த ஜேர்னி இப்படி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு 2 வாங்கிட்டு அவர் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணலனா அவருக்கு கீழே யாராவது 3வது போர்டு அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்கம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அதுவும் சிஸ்டம் வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியாது, சிஸ்டம் ஹோல்டு பண்ண முடியாது. நீங்க 2 போர்டு தான் ஆக்டிவ், உங்களுக்கு கீழே ஒருத்தர் 2 போர்டு தான் ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. ஆனா அவர் கீழே ஒருத்தர் 3வது போர்டோ 4வது போர்டோ ஆக்டிவேட் பண்ணா அந்த இன்கம் கோஸ் டு இவருக்கு மேல யார் இதை அப்டேட் பண்ணி வச்சாங்களோ அவங்களுக்கு அந்த இன்கம் போயிடும், ஓகேங்களா. சோ இந்த மாதிரி 4 விதமான பாசிவ் இன்கம்ங்கிறது இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. சோ இது எப்படின்னா, இது வந்து நம்ம நிறைய பேர் 3 லெவல்ல தப்பா கனெக்ட் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 3 பாத்தீங்கன்னா இந்த 3, 9 வந்து 18 அந்த மாதிரி ஒரு லெவல்ல கனெக்ட் பண்றாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படி ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ஈவன் பாருங்க அப்ப இருந்து இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இவர் என்ன நடந்திருக்காருன்னா 4 stage X3 $34,000 ரேன் பண்ணிருக்காரு, அதாவது 157 தெரியும். அதே மாதிரி 4 stage X4 பாத்தீங்கன்னா $44,000 ஏர்ன் பண்ணிருக்காரு, அதாவது அவரோட வந்து ஆக்டிவ் விட பாசிவா வந்து அவர் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காரு, 203 எத்தேரியம் ஏர்ன் பண்ணிருக்காரு, ஓகேங்களா. சோ இந்த மாதிரியும் ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க. ரெண்டாவது இப்ப நம்ம வந்து நீங்க இது ரேண்டம் இப்ப வந்து இந்த பிளான்ல நான் 2-3 ஐடிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 8679 நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 8679 நீங்களும் போய் இது வியூ பண்ணலாம். இவர் பாருங்க, அவர் 9 ரெஃபர் பண்ணிருக்காரு. இவர் என்ன ரெஃபர் பண்ணிருக்காருன்னு பாருங்க, இவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னா, அதாவது இந்த பிளான் சொல்லும் போது சிம்பிளா ஒரு கான்செப்ட் புரிய வைக்கணும் எப்படின்னா, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு டிராபேக்ஸ் இருக்கு. என்னன்னா முன்னாடி சேர்ந்தவங்க தான் ஜாஸ்தி சம்பாதிப்பாங்க, கடைசி வரவங்க ஜாஸ்தி சம்பாதிக்க மாட்டாங்கிற ஒரு வந்துட்டு ஒரு அறியாமை ஒன்று இருக்கு சார். அந்த அறியாமை நான் இங்க விளக்குறேன். முன்னாடி நான் சொன்ன ஐடி நம்பர் 731, சரிங்களா. அவரோட ஜாயினிங்க்கு அப்புறம் 7000 ஐடிக்கு அப்புறம் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது ஆபீஸ்ல போய் பார்ட்னரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
கீழே வந்தீங்க அப்படின்னா 16 பேஜுக்கு இன்கம் வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் 16 பேஜுக்கு இன்கம் வாங்கினவரோட இன்கம் பார்த்தீங்கன்னா எப்ப ஜாயின் பண்ணியிருக்காருன்னா மார்ச் 23, 2020 மார்ச்ல தான் அவர் ஜாயின்டே பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஜாயின் பண்ணது பிப்ரவரி 6ஆம் தேதி, சரிங்களா. பிப்ரவரி 6ஆம் தேதி ஜாயின் பண்ணவர் $70,000, ஆனா இவர் $164,000. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெறும் ஆன்லைன் ப்ரமோஷன். பட் அவர்கிட்ட ஒரு பிளஸ் இருக்கு, இவர்கிட்ட ஒரு பிளஸ் இருக்கு. பட் இவர்கிட்ட இருக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிராபேக் நான் சொல்லிடுறேன் என்னன்னா, இவர் வெறும் ஒன்லி ஆன்லைன் ப்ரமோட்டர், வெறும் ஆன்லைன்ல மட்டுமே இவர் உட்காந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்ல பிசினஸ் பண்றதுனால என்ன பண்றாருன்னா 397 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த சிஸ்டம்ல. 397 மெம்பர்ஸும் இந்த இடத்த போர்டுக்குள்ள வந்திருக்காங்க. 175 டைம் சைக்கிள் பண்ணிருக்காங்க. ஆனால் அடுத்த போர்டுக்கு 293 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இதை அப்படியே பாருங்க, அப்படியே கம்மியாகி 11-8-4-2 தான் வந்திருக்கு. ஆனால் இப்ப நம்ம இப்ப இந்த ஐடியெல்லாம் பார்க்கும் போது நம்ம என்ன மைண்ட்ல வந்துட்டு எஜுகேட் பண்றோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் மட்டும் கொடுத்தோம்னா, ப்ராப்பரா இந்த சிஸ்டம்னா என்ன, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கான எஜுகேஷன் கொடுத்திருந்தால், இந்த 397 பேர்ல அட்லீஸ்ட் பாதி பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல 164,000 பேர் இருக்க மாட்டாங்க, $16,00,000 இருந்திருக்கும். $16,00,000 சம்பாதிச்சிருப்பாரு. ஆனால் இதுவும் ஒரு பாசிட்டிவா தான், ஏன்னா ஒரு 3 மாசத்துல ₹1,00,000 ஒரு பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது எந்த பிளாட்ஃபார்ம், எப்படிப்பட்ட பிளாட்ஃபார்மா இருக்கணும். சோ இது சாத்தியமாயிருக்கு. இவரோட இன்கம் பாருங்க, சிம்பிள், இவரோட இன்கம் வந்து 78,000 வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட வந்து ஆக்டிவ், 85,000 பாசிவ். சோ இதுல எல்லாருக்குமே இதுல இன்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல சிம்பிள் இன்னொரு ஐடி ஒண்ணு நான் காமிக்கிறேன். இன்னொரு ஐடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாசிவ் மட்டுமே இன்கம் வந்து ஏர்ன் பண்றவங்க வந்துட்டு இருக்காங்க. அவர் இப்ப ஆக்டிவ் ஆயிருக்காரு. 111-81 இந்த ஐடி, யூ கேன் நோட் இட் ஆன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்துங்க, $12,631 வந்துட்டு டாலர் ஏர்ன் பண்ணிருக்காரு, 57 எத்தேரியம். ஆனா இவரோட இன்கம் பாருங்க மேசிவா. இவர் நான் உள்ள ஜாயின் பண்ணும்போது இந்த ஐடியை நான் வியூ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ட்ரடியூஸ்ல 0 இருந்ததுங்க, சரிங்களா. அது எப்படி செக் பண்ணலாம்னா, ஏன்னா நான் வந்து மேபி வந்துட்டு பொய் சொல்ற மாதிரியெல்லாம் இருக்கலாம், ஆனா அதை நான் வெரிஃபை பண்றேன், சரிங்களா. எக்ஸாம்பிள், இவரோட டே, இவரோட வந்து இவர் எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஏன்னா இவரோட மொதல் பிசினஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1 மே தான் வந்து, அதாவது ஆக்டிவ் பிஸ்னஸ் 1 மே தான். நான் 26 மே வந்து ஏப்ரல் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் கிட்டத்தட்ட நான் உள்ள வரும்போது $7,000 ஜீரோ ரெஃபரில் வந்து அன் பண்ணியிருந்தாரு. அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இவரோட ஃபோர்சேஜ் X3 பாருங்க, $1,600 இந்த 10 நாள்ல பத்து நாள் 1ஆம் தேதினா இன்னைக்கு என்ன, ஒரு 30 நாள்ல சம்பாதிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவரோட ஃபோர்சேஜ் X4ல பாருங்க $10,000 சம்பாதிச்சிருக்காரு, சரிங்களா. $10,000 சம்பாதிச்சிருக்காரு. ஸோ ஆனால் $10,000 இதுல சம்பாதிக்கலாம், பட் நாங்க வந்து இதுக்கு ஒரு கமிட்மெண்ட்டுங்கிற லெவல்ல வந்துட்டு யாருமே இதுல கொடுக்க முடியாது, ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் இவர் டீமோட வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ், உங்களை யார் இந்த பிசினஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு வந்துட்டு மேல யார் இந்த பிசினஸ் பண்றாங்க, எல்லாம் ஆக்டிவ். இப்ப நம்மளோட டீம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஆக்டிவ், நம்மளோட டீம் எல்லாமே ஆக்டிவ். இதுல இருக்கக்கூடிய எல்லாரோட ஐடியும் நம்ம வந்துட்டு நம்ம காமிக்க முடியும். எல்லாருக்கும் பேசிவ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப பேசிவ் வந்துட்டு சின்ன சின்ன லெவல், $5, $10 லெவல் ஓப்பன் ஆயிருக்கு. 20920 இதை நீங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க வியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இவருக்கு நடந்த மேஜிக் பாருங்க. ஸோ இதெல்லாம் நாம என்னன்னா இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் மேக்ஸ், பட் இவரோட ஒரு லக்கு என்னன்னா, இவரோட வந்து ஸ்பான்சர் வந்துட்டு இட்ஸ் வெரி ஆக்டிவான ஒரு பர்சனா வந்திருக்காரு. இவர் என்ன பாருங்க, 2 பேர்த்து ரெஃபர் பண்ணிருக்காரு, அது 2 பேருமே ஒர்க் பண்ணலைங்க, ஆனா இவருக்கு அதுல வந்து ஒர்க் பண்ணாதவங்களுக்கு இவர் ஜாயின் பண்ணனால $11 வந்து இவருக்கு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காரு, சரிங்களா. பட் பாசிவா என்ன இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காருன்னு பாருங்க, $21,000 ஏர்ன் பண்ணிருக்காரு, ஓகேங்களா. சோ இது வந்து இது ஆக்சுவலா இவரோட வந்துட்டு நான் வந்து இவர மட்டும் ஆக்டிவ்ல இது இருந்தாருன்னா இந்நேரம் இவர் $1,00,000 தாண்டி இருக்கலாம். பட் இவர் வெறும் பாசிவ்ல மட்டுமே வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சோ ஒவ்வொரு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு இவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிராக்கல்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல நடந்துட்டே இருக்கு, சரிங்களா. சோ இந்த ஐடியா எதுக்கு காமிக்கிறேன்னா, சோ இந்த சிஸ்டம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்னோட சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 44574, ஓகேங்களா. ஸோ இந்த ஐடியில என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, நான் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் பாருங்க என்னோடது, ஓகேங்களா. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல், நான் முன்னே சொன்ன மாதிரி ஏப்ரல் வந்து 26ங்க,
ஓகேங்களா. ஏப்ரல் 26 என்னோட வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $2,287, அதாவது 10 எத்தேரியங்க. ஸோ இது என்னோட இப்போ என்ன ஒரு மாதம் சார், 33 நாளில் வந்து ஒரு 10 எத்தேரியம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு சார். இந்த 10 எத்தேரியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது குவாரண்டைனில் ஒரே ஒரு விஷயம், வீட்டை விட்டு எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. ஜஸ்ட் நானும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட டாலர் இங்கே வந்து இந்த இடத்துல 0 இருந்தது, இந்த இடத்துல 0 இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த பிஸ்னஸை ஷேர் பண்ணேன். அதே மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பத்தில் ஒரு போர்டு ஓப்பன் ஆச்சு. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 20 பேர் சேர்ந்து 18 முறை இந்த போர்டு ட்ராவல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அந்த 20 பேர்ல 8 பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் எஜுகேட்டிங் த பீப்புள், என்ன வாட் இஸ் கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு விஷயம் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எஜுகேஷன்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி ஈவன் இந்த 6th level வரையும் வித்தின் அ மந்த் வந்தாச்சுங்க, வித்தின் அ மந்த். ஸோ இந்த எனக்கு பொறுத்தனே இந்த 20 பேரையும் சக்சஸ் பண்ணி ஒரு லெவல்ல அடுத்த லெவல் கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 10 பேரோ 20 பேரோ அவங்க சக்சஸ் பண்ணி கூட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல வரும்போது எல்லாருமே டெவலப் ஆகும். டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த 10 எத்தேரியம்ங்கிறது வெரி சூன் 50 எத்தேரியம் ஆகும், 50 எத்தேரியம்ங்கிறது 100 எத்தேரியமா மாறும். ஸோ இவங்க பாருங்க, ஓ 2 எத்தேரியமா வாங்கிட்டாங்க, வெரி குட், கிரேட் கிரேட். ஸோ இவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் நம்ம பார்க்கலாம். 21st May இவங்களும் பாருங்க, 21st May தான் இந்த இது வரும் வந்து இவங்களுக்கு ஒரு 7 நாள் தான் வந்துடாச்சு. 7 நாளில் வந்து இவன் ஒரே ஒரு ஆளை ரெஃபர் பண்ணி, ஒன்லி 1%, அதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டிங்க, 1% ரெஃபர் பண்ணி இவங்க ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா $506. பியூட்டிஃபுல் என்னன்னா, ஃபோர்சேஜ் X3 ஒரு 253 எத்தேரியம் வாங்கியிருக்காங்க. ஃபோர்சேஜ் X3 எக்ஸாக்டா ஈவனாக வந்திருக்கு ஈவன் ஒருத்தரை ரெஃபர் பண்ணி. ஏனால் அந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க, அதுதான் இந்த பிளான் குட் ஐடி டு எக்ஸாம்பிள். இந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த போர்ட்லையும் டிராவல் பண்ணியிருக்காரு, இந்த போர்ட்லையும் வந்திருக்காரு, இந்த போர்ட்லையும் வந்திருக்காரு, இந்த போர்ட்லையும் வந்திருக்காரு, இந்த போர்ட்லையும் வந்திருக்காரு. இந்த போர்டில் இவர் 2 வாட்டி டிராவல் பண்ணிட்டார். சிம்பிளாக பாருங்க, 1 2 3 7 8 1 2 3 7 8 1 2 3 7 8 1 2 3 7 8 பார்த்தீங்களா, 1 2 3 7 8 1 2 3 7. நீங்கள் இது எங்கே போனீங்கனாலும் இந்த ஐடி தான் வரும், ஓகேங்களா. ஸோ இவரே என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாமே இவர் கீழே வந்து இவர் வந்து ஆக்டிவான பர்சன் ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஓகேங்களா. அதுக்கு கீழே என்ன நடந்திருக்கு பாருங்க, அவருக்கு கீழே 1 2 3 7 8 அவங்க ஸ்பில்லோவர் கீழே வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க இவங்களுக்கு பேசிவா இன்கம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பேசிவ் இன்கம் ஸ்டார்ட் ஆகும் போது $252 வந்து ஆக்டிவ்லையும், $252 பேசிவ்லையும். ஸோ நான் இந்த இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த குவாரண்டைன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது சேலரி பர்சனோட வந்துட்டு பொசிஷன் என்ன, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயோட பொசிஷன் என்ன, ஈவன் கார்பரேட் கம்பெனிஸோட பொசிஷன் என்ன, என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து இட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க். ஒரு $1 மில்லியன் க்வெஸ்சன் தான் நமக்கு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு வாட் வி ஆர் டூயிங்னா, வி ஆர் எஜுகேட்டிங் த பீப்புள். இன்னைக்கு வந்திருக்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார், இப்போ இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, நான் எப்படி சார் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எனக்கு இந்த பிளான் எனக்கு தெரியல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் April 26 ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்ங்கிறது லெவலில் நான் பெருசாக பிசினஸே நான் பண்ணலை, எனக்கு இந்த பிளான் புரியல. ஆனா ஒன்ஸ் இந்த ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து இதை என்னடா இது எப்படி இது பாசிபிள், எப்படா பாசிபிள் சொல்லி எனக்குள்ள நான் க்வெஸ்சன் கேட்க இதுக்குள்ள டெப்த்ல போய் பார்க்கும்போது இட்ஸ் அன்இமேஜினபிளான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஜாயின் பண்றதுக்கு மேனுவலா நம்ம எங்கேயாவது போகணுமா, ஏதாவது மேனுவலா செய்யணுமானு எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வி கேன் டூ இட் இன் ஆன்லைன். ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு வந்து டவுன்லோட் ட்ரஸ்ட் வேலட் டவுன்லோட் பண்ணணும். மறுபடியும் நான் எல்லாருக்கும் இண்டிகேஷன் பண்றேன், ட்ரஸ்ட் வேலட் யூஆர் ஈக்குவல் டு பேங்க். அந்த வேலெட்டை நீங்க வந்து எவ்வளோ செக்யூர்டா வச்சுக்கணும்னா, ஒரு 12 digit ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு வரும், அது இட்ஸ் வெரி மஸ்ட். அந்த அந்த பாஸ்வேர்டை நீங்க கேர்ஃபுல்லா நீங்க வச்சுக்கணும். ஈவன் உங்க மெயில அதை மாத்தி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களோட உங்க பர்சனல் டைரியில எழுதி வச்சுக்கோங்க. அது நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஈவன் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏனால் திஸ் இஸ் அ சிஸ்டம், அது உங்களோட பர்சனல் வேலெட். அந்த பர்சனல் வேலெட்டை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க சேஃபா வச்சுக்கிறீங்களோ, நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அந்த வேலெட்ல தான் வரும். எதுக்காக அதை சொல்றேன்னா, ஈவன் அந்த உங்களோட மொபைல் நீங்க மிஸ் ஆனாலோ, இல்ல வந்து தண்ணியில விழுந்தாலோ, ஏதாவது ஸ்கிராஷ் ஆனாலோ, என்ன ஆனாலும் இன்னொரு மொபைல்ல அந்த வேலெட்டை ரெக்கவர் பண்றதுக்கான அந்த 12 digit சீக்ரெட் கோட் அதுதான். எதுக்காக அந்த சீக்ரெட் கோட் வச்சிருக்காங்க, ஓடிபி வைக்கல, மெயில் ஐடி வைக்கல அப்படின்னா, எல்லா கண்ட்ரிலையும் ஜிமெயில் இஸ் நாட் ஒர்க்கிங், சில கண்ட்ரில இஸ் பேண்டட் ஜிமெயில்.
அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓடிபிங்கிறது நம்ம நம்பர் வந்து அந்த ஊர்ல ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ல உங்களோட ஆக்சிஸ் உங்களோட வந்துட்டு வேலட் ஆக்சிஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த சீக்ரெட் கோட் இஸ் ஈக்குவல் டு உங்களோட பேங்கோட உங்களோட பாஸ்வேர்டுக்கு ஈக்குவல் ஆன பாஸ்வேர்டு, அது நீங்க டிக்ளேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், இந்த வேலட் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வந்துட்டு இன்வைட்டர் உங்களை யார் இந்த மீட்டிங் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க உங்களுக்கு எத்தேரியம் அனுப்புவாங்க. நீங்க தான் எத்தேரியம் வச்சு உங்க ஐடி நீங்க தான் லாகின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதாவது உங்களோட ஐடியை நீங்க தான் ஜென்ரேட் பண்ணிக்கணும், சரிங்களா? சோ இந்த நீங்க தான் உங்களோட ஐடியை நீங்க தான் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அதுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இப்ப நான் காமிச்ச மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் உங்க ஐடி நம்பர் வரும். அந்த ஐடி நம்பர்ல யாருமே நீங்க பயப்பட வேண்டாம், உங்க ஐடி நம்பருக்குள்ள போய் எதுவுமே செய்ய முடியாது. உங்க வேலட் த்ரூவா போய் தான் ஆக்டிவேஷன் உங்களோட ப்ராசஸ் எல்லாமே நீங்க பண்ண முடியுமே தவிர்த்து உங்க ஐடிக்குள்ள போய் யாருமே எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. சோ அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, ஓகேங்களா? சோ ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட கீழே யாராவது ரெஃபர் பண்ற பீப்புள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜாயின் பண்றதுக்கு இனிஷியலா உங்களோட லீடர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய பில்லர்ஸ் ஆஃப் வந்துட்டு லீடர்ஸ் வந்து தே வில் கைட் யூ. எப்படி கைட் பண்ணுவாங்கன்னா, எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி வந்து உங்களோட ஐடி போடணும், எப்படி உங்களோட வந்து என்ட்ரி வந்துட்டு போடணும், எந்த நீங்க என்ட்ரி போட்டு அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் உங்களோட வேலட்ல உங்களோட இது எத்தேரியம் இங்க இமீடியட்டா வந்துடும். அந்த எத்தேரியம் நம்ம எப்படி என்கேஷ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன சின்ன வேல்யூ வரும்போது அந்த எத்தேரியம் வந்து நம்ம என்கேஷ் பண்ணுங்கிறது அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து அதை நம்ம பணமாக மாத்துறேன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இஸ் தேர். அது உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் இப்போ லிட்டில் சின்ன அமௌண்ட்டுக்கு அது வேண்டாம். அதனால எப்படின்னா, உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க கிட்டே நீங்கள் கேஷை வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் உங்கள் எத்தேரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இது லீகலா, இது லீகல் பிஸ்னஸா அப்படின்னு கேட்குறாங்க. சார் 100% இட்ஸ் எ லீகல் பிஸ்னஸ். காரணம் என்னன்னா, வி ஆர் ட்ராவலிங் வித் எத்தேரியம். இந்தியன் கவர்மெண்ட் இஸ் அக்செப்டிங் எத்தேரியம். எத்தேரியம் இஸ் லீகல். நம்ம இப்ப எத்தேரியம் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில தான் வாங்குறோம். வி ஆர் பேயிங் 18% ஜிஎஸ்டி ஃபார் திஸ் எத்தேரியம். 18% எத்தேரியம் கட்டி தான் எத்தேரியம் வாங்குறோம். நீங்க இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எத்தேரியமா நீங்க எக்ஸ்சேஞ்சில மாத்தி உங்க வேலட்டுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் 2,000-3,000 நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒரு 10,000-20,000 கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். பட் பெரிய லெவலில் வரும்போது நீங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில தான் கொடுக்கணும். அப்போ உங்க கேவைசி டாக்குமெண்ட் கம்பல்சரி எக்ஸ்சேஞ்சில கொடுக்கணும். கேவைசி டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்சேஞ்சில் வந்து உங்களோட எத்தேரியம் எடுப்பாங்க. அங்கே எத்தேரியம் எடுக்கும்போது அந்த எக்ஸ்சேஞ்சோட வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் வரும். ஸோ யூ வாண்ட் டு பே த இன்கம் டேக்ஸ் ஃபார் யுவர் ஏர்னிங்ஸ். ஸோ அப்போ ரெண்டு வாங்குற பொருளுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டிட்டோம், அந்த நம்ம சம்பாதிச்ச பணத்துக்கு நம்ம வந்துட்டு இன்கம் டேக்ஸ் கட்டிட்டோம்னா இட்ஸ் எ லீகல் பிஸ்னஸ் ரைட். நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டலன்னா அது இல்லீகல் ஃபார் யூ, சரிங்களா? ஸோ இது வந்து அப்சல்யூட்லி இட்ஸ் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம். இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் த்ரூவா நம்ம பிளே பண்றோம். எவ்ரிவேர் வந்து வி கேன் வந்துட்டு நம்ம இந்த பிசினஸ் வந்து எங்கேயும் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க மலேசியாவோ சிங்கப்பூரோ எங்கேயுமே அவைலபிள், எத்தேரியம்ங்கிறது அவைலபிள் தாங்க. ஸோ நீங்க அங்கே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடா உங்களோட அப்ளைன் யாரோ அவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இம்மீடியட்டா உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணுங்க. முதல்ல நீங்க சிஸ்டம் குள்ள வாங்க சார். நான் அதான் சொல்லிட்டே இருக்கேன், ஒரு 1,500 ரூபீஸ் நீங்க உள்ள கொடுத்தீங்கன்னா, ஒரு 40 நிமிஷமும் கொடுத்தீங்கன்னா, உங்க 40 நிமிஷம் சைலண்டா நீங்க உட்கார மாதிரி இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கான சேஞ்ச் உங்க லைஃப் சேஞ்ச் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்க கிடைக்குங்க. சேஞ்ச் பண்றோம்னு நாங்க சொல்லவே இல்லை, சேஞ்ச் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்க கிடைக்கும். ஸோ வாருங்கள் நண்பர்களே, டெஃபினட்டா அடுத்த லெவல்ல வந்துட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே வாங்க, சேர்ந்து போவோம். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.